சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி நான் சீக்கிரமா எல்லா விஷயங்களும் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி பிரதீப் அவர் ஒரு சில விஷயங்களை சொன்னது மட்டும் இல்லாம ஐஷா அவங்களுடைய அப்பா எல்லாருடைய மனசையும் கொள்ளையடிச்ச வின்னர் அப்படின்னா ஐஷா அவங்க தான் அப்படிங்கிற விஷயத்த இப்ப அவருடைய இன்ஸ்டா ஸ்டோரியில சொல்லியிருக்காரு. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 7 ஃபைனல் வந்துருச்சு. சொல்ல போனா இந்த ஃபைனல்ல யாரு வெற்றியாளர் அப்படின்னு எல்லாருமே அதிகாரப்பூர்வமா சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அர்ச்சனா அவங்க தான் டைட்டில வின் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் மக்கள் அதை வந்து நேர்ல பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வின்னர் அர்ச்சனா ரன்னர் மணி அப்படிங்கிற தகவல் மட்டும் இப்ப சமூக வலைதளத்துல வெளியாகி அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன என்னன்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமா இருக்கு. மாயா அவங்கள வெளியே வர வைக்கும் போது எப்படி இருக்க போகுது எல்லாருடைய முகமும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில பிரதீப் அவர்கிட்ட ஒரு சிலர் வந்து அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க போல. அப்ப பிரதீப் அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் வந்துட்டு எனக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்குதான் அவர் சொல்லாம நான் சொல்வதெல்லாம் உண்மைக்குதான் வரணும் போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு இருந்து ஒரே பரபரப்பா இருக்க போகுது. வெளியே வந்து எல்லாரும் என்னெல்லாம் சொல்ல போறாங்களோ என்னெல்லாம் நடக்க போகுதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆயிஷா அவங்க ரியல் வின்னர், அதாவது எங்க மனசுக்குள்ளையடிச்ச ரியல் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஆயிஷா அவங்களுடைய ஃபேன் பேஜ் எல்லாருமே இந்த விஷயத்த பதிவிட்டதை பார்த்து ஆயிஷா அவங்களுடைய அப்பாவும் அவருடைய இன்ஸ்டா ஸ்டோரியில பதிவிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரெட் கார்ட் எல்லாம் கொடுத்திருந்தாரு. சொல்ல போனா பிக் பாஸோட ஃபைனலுக்கு கூட ஐஷா அவங்க வரவே கிடையாது. அதுல அவங்க கலந்துக்காததுக்கு காரணம் ஏற்கனவே ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கல. இவங்க வீட்டுல இருந்து ஏற்கனவே போய் அந்த சேனல் தரப்பு கிட்ட பேசி அப்பவே ஐஷா அவங்கள வெளியே விட சொல்லி அந்த பிரச்சனை எல்லாம் நடந்ததான் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடந்ததுனாலதான் மறுபடியும் ஐஷா அவங்கள வீட்டுக்குள்ள அனுப்பல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில நியூஸ் கிடைச்சிருக்கு. ஃபைனலுக்கு கூட அவங்க வராததுக்கான காரணம் அதுதான். போதும், இதோட எல்லாமே வந்துட்டு முடிச்சுக்கலாம். போதும், இவ்வளவு நாள் அவங்க பிக் பாஸ் குள்ள இருந்ததே போதும். இவ்வளவு நாள் இருந்ததுக்கு நிறைய அன்பை சம்பாதிச்சிருக்காங்க, அதுவே போதும். ஒரு சிலர் அவங்களுக்கு ஆதரவா பேசினாலும் ஒரு சிலர் அவங்களுக்கு வெறுப்ப கொடுத்தாலும் இன்னும் நிறைய அன்பு தான் கிடைச்சிருக்கு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஐஷா அவங்க வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து சாரி நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்கல்ல, அதுக்கப்புறமா இன்னுமே அவங்களுக்கு அன்பு தான் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுபடி பார்த்தா அவங்களுடைய ஃபேன் பேஜ் நிறைய பேர் வந்து எங்களோட மனசை கொள்ளையடிச்சு, அதாவது ரியல் வின்னர் அப்படின்னா எங்களோட மனசளவுல ஐஷா அவங்க தான். அவங்க நிறையவே வந்துட்டு போராடி வந்திருந்தாங்க. கொஞ்ச நாள் விளையாண்டாலும் எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட இந்த போஸ்ட வந்துட்டு பதிவிட்டதுக்கு அவங்களுடைய அப்பாவும் ஷேர் பண்ணி வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அர்ச்சனா அவங்களுக்கும் அவங்க வந்துட்டு ஏற்கனவே வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி போஸ்ட் எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்தடுத்து பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு அப்படியே வெயிட் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் வந்த எல்லா போட்டியாளர்களுக்கும் நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.